நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்றில் நம்ம தொடர்ந்து மனதினால் வரக்கூடிய நோய்களை பற்றி பார்த்துக்கிட்டே வரும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ரத்தவாதம் சொல்லக்கூடிய ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ். சில பேர் வந்து இதை ரத்தத்தில் வந்து வாதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடக்கு வாதம்ங்கிறதும் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குன்னா, ஸோ சின்ன சின்ன மூட்டுகளில் வந்து வலி இருக்கும். காலையில் எழுந்தவுடனே கைகளை வந்து நீட்டி மடக்கிறதுல வந்து ஒரு சிரமம் இருக்கும். உட்கார்ந்தா எழுந்திருக்கிறது வந்து சிரமமாக இருக்கும். பெரும்பாலும் சின்ன சின்ன மூட்டுகளில் தான் அதிகமான வலி இருக்கும், முக்கியமாக கைகளில் இருக்கக்கூடிய மூட்டுகளில். தண்ணியில் ஏதாவது கை வைக்கிறாங்க, குளிர்காலம் அப்படின்னா இந்த வலியோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். இது கூடவே வந்து அவங்களுக்கு ஹீமோக்ளோபினோட அளவு வந்து எப்போவுமே கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த முடக்குவாதத்தோட ஒரு அறிகுறிகள். நாளாக ஆக நம்மளுடைய இந்த மூட்டுக்கள் எல்லாம் மடங்கி முடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். தூக்கம் கூட வந்து இவங்களுக்கு சரியாக இருக்காது, ஏன்னா தசைகளில் வந்து விறைப்பு தன்மை இருக்கிறதுனால ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு மேலே இவங்களால் தூங்க முடியாது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து நம்மளுடைய மூட்டுகளை வந்து தாக்கும் பொழுது தான் இந்த நோய் வருது. ஏன் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளையே தாக்குது? இவ்வளோ நாளும் அது நம்ம உடம்புக்குள்ள நுழையக்கூடிய கிருமிகளை, அதாவது வைரஸ் பாக்டீரியா, இந்த கிருமிகளை தான் வந்து அது தாக்கி அழிக்கணும். எதற்காக நம்ம செல்களையே வந்து தாக்கி அழிக்குது? இதில் ஏன் வந்து ஒரு சமநிலை இல்லாத தன்மை உண்டாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பெரும்பாலும் உணர்வுகளில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை நாமளே வந்து தாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது பெரும்பாலும் ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம், நான் தான் இந்த தப்பை பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுய பச்சாதாபம் சொல்லலாம். எக்ஸாக்டாக அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நோயோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து இது பாரம்பரியமாக வந்து நிறைய பேருக்கு வரும். பாரம்பரியம் அம்மாவுக்கு இருந்தது அப்படின்னா பொண்ணுக்கு இருக்கும். ஸோ நிறைய பெண்களை தான் வந்து இது அதிகமாக பாதிக்கும். எனக்கு இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள்லாம் இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பரம்பரையில் அம்மாவுக்கோ இல்லை பாட்டிக்கோ இல்லை அத்தைக்கோ வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் இருந்திருக்கலாம். அதை தொடர்ந்து அவங்களோட ஜீனில் வந்து இந்த மாற்றம் உண்டாயிருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு நோய் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சமநிலை இல்லாத இந்த உணர்வுகளால், அதாவது சுய பச்சாதாபம், தன்னைத்தானே வந்து தாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை, இதுதான் வந்து ஒரு இன்டர்னல் வாரை வந்து உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணும். இது எப்படி அப்படின்னா, இப்போ நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம நாட்டில் வந்து போலீஸ் இருக்காங்க, ஸோ இராணுவ வீரர்கள்லாம் இருக்காங்க. இவங்க நம்மளையே தாக்கி அழிச்சா எப்படி இருக்கும்? ஸோ இவங்க வந்து நம்ம நாட்டுக்குள்ளே ஏதாவது தீவிரவாதிகள் வந்து ஊடுருவுறாங்க, இல்லை குற்றவாளிகள் இருக்கிறாங்கன்னா அவங்கள தான் தாக்கி அழிக்கணும். ஆனால் நம்ம எந்த ஒரு தவறுமே செய்யாத ஒரு மக்களை தாக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு நிலை தான் வந்து ஆட்டோ இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். ஏன் இந்த சமநிலை இல்லாத தன்மை உண்டாகுது அப்படின்னா, நம்ம குடலில் வந்து தொடர்ந்து ரொம்ப நாள் வந்து ஒரே வகையான பாக்டீரியங்கள் இருக்கும் பொழுது லீக்கி கட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை உண்டாகும். ஸோ அந்த நிலையில் வந்து இந்த கிருமிகள் வந்து ரத்தத்துக்குள்ளே போகும்போது தொடர்ந்து வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு நிலையில் வந்து ஒரு சமநிலை இல்லாத தன்மை உண்டாகும். அப்போது தான் நம்மளுடைய மனநிலையில் வந்து ஒரு சுய பச்சாதாபம், நம்மளை நாமளே வந்து தாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை, ஒரு அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதற்கான காரணம் என்னங்கிறத தெளிவு இல்லாமல் வந்து எல்லாத்துக்குமே தன்னையே வந்து காரணப்படுத்திக்கக்கூடிய ஒரு மனநிலை இவங்களுக்கு இருக்கும். ஸோ அது கூட வந்து அவங்க இந்த பிரச்சனையால் வந்து அவங்களுடைய மூட்டுகள்லாம் முடக்கப்படுறதுனால அவங்களுடைய செயல்பாடுகளில் வந்து ஒரு தடை உண்டாகும். அந்த செயல் தடை இன்னும் அவங்களுடைய சுய பச்சாதாபத்தை அதிகப்படுத்தும் பொழுது தான் அவங்களுக்கு வந்து இந்த நோயோட தீவிரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு என்ன மருந்துகள் கொடுப்பாங்க அப்படின்னா, ஸ்டீராய்டு மருந்துகள் கொடுப்பாங்க. இந்த ஸ்டீராய்டோட வேலை என்ன அப்படின்னா, உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா தடையும், முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி செல்களை வந்து மட்டுப்படுத்தி உங்களுடைய உடம்பை வந்து அந்த முக்கியமாக அந்த அழிக்கும் திறனை வந்து கம்மி பண்ணும். இதே ஸ்டீராய்டு நம்ம சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்ம உடம்புல இயற்கையாகவே சுரக்கும். அதுக்கு பேர் வந்து எண்டார்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு வேலையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறோம், ஏதாவது ஒரு செயலை மற்றவங்கள விட நம்ம நல்லா செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும் பொழுது இந்த எண்டார்ஃபின்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அதே மாதிரி இந்த கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் இதெல்லாமே வந்து நமக்கு செக்ரேட் ஆகும் பொழுது நம்ம ஒரு கம்ஃபர்ட்டான ஜோனில் இருப்போம். ஸோ அந்த நிலையில் வந்து நமக்கு ஒரு அடிக்கடி நம்மளை நாமளே அப்ரிஷியேட் பண்ணிக்கல, நம்மளை நாமளே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல, அந்த மாதிரியான ஒரு நிலையில் வந்து இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்காது.
அதனால் வந்து இந்த முடக்குவாதம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் பரம்பரையில் உண்டாயிருக்கலாம். ஆனால் பரம்பரையில் இருந்தால் எனக்கும் இது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இல்லை. உங்கள் எண்ண ஓட்டத்தை மாற்றிக்கிட்டது மூலமாக எந்த சூழ்நிலையிலையுமே உங்களால் வந்து இதிலேருந்து மீண்டு வர முடியும். மருந்துகளோட ஒரு வாட்டி நீங்கள் பேதிக்கு மருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது அவசியமான ஒரு விஷயம். அது கூட உங்கள் எண்ண ஓட்டங்களில் வந்து உங்களை நீங்களே தாக்கிக்காமல் எல்லாமே ஒரு ஒரு பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஒரு செயல்முறைகளை வந்து நீங்கள் கொண்டு வந்து உங்களை நீங்களே நிறைய விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கும் போது இந்த முடக்குவாதத்துலேருந்து மீண்டு அந்த ஒவ்வொரு ஜாயின்ஸுமே வந்து டிஃபார்மிட்டி வரும், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தவிர்த்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ இனியவை இன்று இந்த முடக்குவாதத்தை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை இன்னொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.